ஜாக் ஸ்பேரோ, எலிசபெத் ஸ்வான் அண்ட் வில் டர்னர். என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஜாக் ஸ்பேரோ ஒரு பறவையோட பேரு, எலிசபெத் ஸ்வான் ஒரு பறவையோட பேரு, வில் டர்னர் ஒரு பறவையோட பேரு. ஸோ மெயின் கேரக்டர்ஸ் மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறவையை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பேரே வச்சிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இதை வந்து தெரிஞ்சிருக்கும். கடலில் நீங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பறவை உங்களுடைய கப்பல் வந்து உட்காந்துச்சுன்னா பக்கத்தில் நிலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளோட பேரை மெயின் கேரக்டர்ஸ் வந்து சூடியிருக்காங்க. அப்போ நம்ம பார்போசா என தக்காளி தொக்காடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக பார்போசா அப்படிங்கிற ஒரு பேருக்கு இட்டாலியனில் வந்து ரெட் பியர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் வருமா. ஸோ ரெட் பியர்ட் அந்த சிகப்பு தாடிக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்போசாங்கிற ஒரு பேரை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்போசா ரெட் பியர்ட் தான் பார்ட் ஃபோரில் பிளாக் பியர்டை வந்து போட்டு தள்ளுவார். ஸோ டெக்னிக்கலாக தாடிக்கும் தாடிக்கும் சந்தா அதை ஊரே வேடிக்கை பார்க்குது. அதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஃபைட் வந்து இருந்திருக்கும். உண்மையிலேயே பார்போசாங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக தான் இருக்குது.